ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்ற ஒரு போயம், அந்த போயத்தோட சம்மரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்ற இந்த போயத்தை எழுதுனது யார் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்ற ஒரு ஆத்தர் தான் எழுதியிருப்பாங்க. இவரோட ஷார்ட் நேம் வந்து என்னென்னா ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து விசாகப்பட்டினத்தில் பிறந்திருப்பார். அண்ட் இவரோட டைம் லைன் பார்த்திங்கன்னா 1910 1983 வரை இருந்திருக்கும். இவர் வந்து ஒரு ட்ரூ மாடர்ன் தெலுங்கு போயிட்டாக இருந்திருப்பார். இந்த ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்ற போயமும் ஒரிஜினலாக தெலுங்கில் தான் எழுதியிருப்பாங்க. அதிலிருந்து தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்ற நேம் வந்திருக்கும். அண்ட் இந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி போயட் அப்படின்னு சொல்லக்கூடிய கசி நசருல் இஸ்லாம் மற்றும் ஹரீந்திரநாத் சட்டோபாத்யா அப்படின்றவரோட அவங்களோட அந்த ரெண்டு ஆத்தரோட ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஒர்க்ஸ் வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆதர் தான். அண்ட் வந்து இவரோட பொயட்ரியில் வந்து இவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா மித்தாலஜிக்கல் தீமை வந்து கண்டெம்பரரி இஷ்யூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த தீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருப்பார். இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து போயத்தோட சம்மரி பார்க்கும்போது டீட்டெயிலாக புரியும். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போயத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த போயத்தோட ஒரிஜினல் டைட்டில் என்னென்னா மகா பிரஸ்தானம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரிஜினலாக வந்து 1950 வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. மகா பிரஸ்தானம் அப்படின்னா என்னென்னா த கிரேட் டிபார்ச்சர் அப்படின்றது மீனிங். ஸோ இந்த மகா பிரஸ்தானம் அப்படின்ற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் கசி நசருல் இஸ்லாம் வந்து என்னென்னா சல் 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 அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த ஒர்க் வந்து அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். சல் 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 அப்படின்னா ஹிந்தி வேர்ட். இதோட மீனிங் பார்க்கும்போது எப்படின்னா கோ கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். மகா பிரஸ்தானம் அப்படின்னாலும் த கிரேட் டிபார்ச்சர் அப்படின்றது மீனிங் வரும். அண்ட் மோரோவர் இது வந்து எப்படின்னா நிறைய மித்திக்கல் எலிமெண்ட்ஸ் உள்ளாடி இந்த போயத்துக்குள்ளாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அஞ்சு பாண்டவர்களும் வெளியே போகிறத தான் இந்த கிரேட் டிபார்ச்சர் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கும். மகா பிரஸ்தானம் அப்படின்ற போயத்தில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல சொசைட்டி வேணும், ஒரு எந்த ஒரு அப்ரஷனும் இல்லாமல் சொசைட்டியில் வந்து எல்லாருமே ஃப்ரீ கிளாஸ்லஸாக இருக்கணும், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இருக்கக்கூடாது, எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது, வாங்க அதுக்கு அகேன்ஸ்டா அப்ரஷனுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மகா பிரஸ்தானத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த டைட்டில் மகா பிரஸ்தானம் அப்படின்ற டைட்டிலே வந்து ஸ்ரீ ஸ்ரீ என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட போயத்தோட கலெக்ஷன்ஸ்க்கு கொடுத்துருந்திருப்பாரு. இந்த போயத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்ற டிரான்ஸ்லேட்டரை கொடுத்த அந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்ற இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண போம் வந்து த த்ரீ சியர்ஸ் ஃபார் மென் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் அப்பியர் ஆகியிருந்திருக்கும். இது வந்து 1956 பப்ளிஷ் ஆகிருக்கும். மகா பிரஸ்தானம் அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா பாடுற மாதிரி இருக்கும், ரீட் பண்ணுறதை விட பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். இந்த போயம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போயத்தில் எல்லாமே வந்து நல்ல ரைமிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு போயதோட சம்மரி பார்த்துடலாம். இந்த போயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சர் ரியலிசம் அப்படின்றது தான் இந்த போயம் ஃபுல்லாகவே இருக்கும். சர் ரியலிசம்னா என்ன அப்படின்னா ஃபில்டு வித் இமேஜரின்னு அர்த்தம். நிறைய இமேஜஸை வந்து இந்த போயத்துக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போயத்தில் அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்களோ அது ஃபுல்லுமே இமேஜஸ் வச்சு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த போயம் வந்து சர் ரியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ரீ ஸ்ரீ வந்து இந்த போயத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு நியூ கிளாஸில் சொசைட்டியை உருவாக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா யூத் எல்லாத்தையுமே கூப்பிடுவார். யங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களை எல்லோரும் வாங்க, நம்ம ஒரு ரெவல்யூஷன் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா ஒரு புது வேர்ல்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பழைய வேர்ல்டு வந்து எப்படி இருக்குன்னா அவுடேட்டடாகவும் ரொம்ப அழுகியும் போயிருச்சு. அதாவது ரொம்ப ஸ்மெல் அடிக்க ராட்டன் ஆயிடுச்சு. அதாவது அந்த அந்த பழைய சொசைட்டியில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஒரு கிளாஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம புது சொசைட்டி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீ கிளாஸில் சொசைட்டியை உருவாக்கும். அதுக்காக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வாங்க, நம்ம அதுக்காக ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இந்த போயட் வந்து யங் காமரேட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுவார், வாங்க நம்ம ஒரு நியூ ஜேர்னி போவோம். எதுக்காகனா ஒரு நியூ வேர்ல்டை டிஸ்கவர் பண்ணுவோம். அந்த நியூ வேர்ல்டு என்ன அப்படின்னா ஒரு கிளாஸில் சொசைட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் இது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவார்னா இப்போ இவங்க எல்லாருமே ஒரு மார்ச் பண்ணி போகிற மாதிரி ஒரு புது வேர்ல்டை தூக்கி படையெடுத்து போகிறாங்க. இந்த மார்ச் பண்ணி போகிறவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா நியூ வேர்ல்டை உருவாக்கணும். அந்த நியூ வேர்ல்டை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா ஜியோகிராஃபியை வந்து ரீஷேப் பண்ணியும் ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணியும் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நியூ வேர்ல்டை உருவாக்கணும். பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து புதுசாக உருவாக்கணும். இதில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து யங் காம்ரேட்ஸை வந்து அவர் கூப்பிடுவார்.
அண்ட் இவங்களோட ட்ராவலை வந்து எந்த இதுவுமே வந்து அசைக்க முடியாது. இவங்களோட ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ஹில்லாக இருக்கட்டும், ரிவராக இருக்கட்டும், எதுவுமே இவங்களோட அந்த மார்ச்சை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த நியூ வேர்ல்டுக்காக படையெடுத்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். இந்த யங் ரெவல்யூஷனரிஸ் எல்லோரும் சேர்ந்து எதை அட்டாக் பண்ணுவாங்கன்னா ஹிப்போக்ரேசி. ஹிப்போக்ரேசி அப்படின்னா பிரிட்டன் பண்ணுறவங்களையும், அண்ட் ஹம்பக் அப்படின்றது பொய் பேசுகிறவங்க, ஏமாத்துறவங்க, ஹோக்ஸ் அப்படின்றது வந்து ட்ரிக்காக வந்து சீட் பண்ணுறாங்கல்ல அவங்க, அண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி வந்து கெட்ட இதுகளெல்லாம் வந்து கெட்ட இதெல்லாம் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யங் ரெவல்யூஷனரிஸ் வந்து போகிறாங்க. அண்ட் மோரோவர் ஒரு நாடு ஒரு 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 ஃப்ரீ கிளாஸில் சொசைட்டி வேணும் அப்படின்னா இந்த எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டது செய்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டது செய்கிறத எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யங் ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ அவர் வந்து அந்த யங் ரெவல்யூஷனரிஸ்கிட்ட அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணி போகிறாங்க, ஒரு நியூ வேர்ல்டுக்கு படையெடுத்து போகிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, வாங்க நம்ம இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு கிளாஸில் சொசைட்டி வேணும்னா இது எல்லாத்தையுமே அழிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நம்ம வந்து எப்படி ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னா சைக்ளோனிக் விண்டு மாதிரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு புயல், ஒரு விண்டு வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு சைக்ளோனிக் விண்டு அந்த மாதிரி நம்ம ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும். மற்ற எந்த ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மவுண்டெயினாக இருந்தாலும் சரி, ரிவராக இருந்தாலும் சரி, ஓஷனாக இருந்தாலும் சரி, இவங்களோட அந்த வேயை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து புயல் மாதிரி போகணும். யாரோட எந்த இதுவுமே வந்து நம்மளை வந்து இந்த நம்மளோட இந்த கோல்லேருந்து நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த போயத்தோட ஐடியா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் இருக்க இந்த ஆர்த்தடாக்ஸ் வேர்ல்டு வந்து எப்படின்னா அன்ஜஸ்டிஸ் பிரின்சிபலாக இருக்குது. எதுலேயுமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லை, யாருக்குமே வந்து சமமான உரிமை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவல்யூஷன் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நியூ சிஸ்டம் உருவாக்கும், ஒரு நியூ வேர்ல்டை உருவாக்கும். அந்த நியூ வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ட்ரூத்தை பேஸ் பண்ணி இருக்கணும், ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும், ஃப்ரீடம் பேஸ் பண்ணி இருக்கணும், அண்ட் ப்ரோக்ரெசிவ் ஐடியாலஜியாக இருக்கும். வளர்ந்துக்கிட்டு போகக்கூடிய ஐடியாலஜியாக இருக்கணுமே தவிர யாரையுமே பின்மட்டத்திலே வச்சுருக்கக்கூடிய ஐடியாலஜியாக இருக்கக்கூடாது. ஃபைனலாக அவர் என்ன சொல்வார்னா, அந்த போயட்டோட அப்ஜெக்டிவ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ கிளாஸ்லெஸ் சொசைட்டியாக உருவாக்கணும். ஸோ அந்த ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் வந்து என்னென்னா மற்ற எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு மற்ற நார்மல் பீப்புள் எல்லாரையுமே அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் விழிச்சுக்கோங்க, இதுதான் வந்து உங்களுக்கான கால். இப்போ வந்து நீங்கள் எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூ சொசைட்டியை உருவாக்கலாம், ஒரு நியூ கிளாஸ்லெஸ் சொசைட்டியை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும் அப்படின்னா ரெவல்யூஷன் மூலமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு. இதுதான் அந்த போயத்தோட ஓவரால் சம்மரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த போயத்தில் வந்து என்னென்னா நிறைய மித்திக்கல் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த போயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த போயம் வந்து ஒரு சர் ரியலிசம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா நிறைய இமேஜரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய மித்திக்கல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். போம் இருந்துச்சுன்னா அந்த போயம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போமில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும், ரிலீஜியஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த போயம் வந்து ஒரு ரிலீஜியஸ் போயமாக தான் வச்சுருப்பாங்க. ஓம் ஹரோம் ஹரோம் அப்படின்ற வேர்டெலாம் வந்திருக்கும். அந்த ஹரோம் ஹரோம் அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா லார்ட் ஷிவாவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஹேல் காம்ரேட் அப்படின்றது வந்திருக்கும். ஹேல் காம்ரேட் வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்க நம்ம வந்து ரெவல்யூஷனரிஸ் பண்ணலாம், யூத் யங் காம்ரேட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அப்போ எல்லாருமே இவர் வந்து எல்லாருமே எனக்கு பிரதர்ஹுட் மாதிரி தான், நம்ம வந்து பிரதர்ஹுட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சைக்ளோனிக் விண்டு அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா சிவசமுத்திரமோ சிவத்தாண்டவ நெட்ரியா அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். இந்த சைக்ளோனிக் விண்டு வந்து இவங்க போகிற அந்த வே வந்து இவங்க வந்து எதுவுமே இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, லைக் இவங்க வந்து ஒரு சைக்ளோனிக் விண்டு மாதிரி போயிட்டுருக்கணும் அப்படின்றது. இதை வந்து மித்திக்கல் எலிமெண்ட்ஸில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிவன் வந்து கோபப்பட்டு எப்படி தாண்டவம் ஆடுவார் அந்த மாதிரி அந்த சைக்ளோனிக் விண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ட்ரெட்டா லைட்டுன்றது வந்து எதை மென்ஷன் பண்ணோன்னா வேதிக் ரிச்சுவலில் உள்ள ஒரு சேக்கர்ட் ஃபயரை தான், ஒரு சேக்கர்ட் ஃபயரை தான் மென்ஷன் பண்ணோம். வேதிக் பீரியடில் வந்து நாலு யுகாஸ் இருந்துச்சு, கிருத்தா யுகா, ட்ரெட்டா யுகா,
துவப்பாரகா கலியுகா இந்த நாலு யுகா இருந்து அந்த நாலு யுகாத்துலேயுமே வந்து இந்த ட்ரெட்டா லைட்டு தான், அந்த ட்ரெட்டா யுகா தான் வந்து என்னென்னா ஒரு சென்சிபிலிட்டியோடு இருந்துச்சு, ஒரு மாடர்னும் மிக்ஸ் பண்ணி சென்சிபிலிட்டியாகவும் இருக்கும். ஏன் அந்த டைமில் தான் வந்து ராமராஜ்யம், அதாவது ராமரோட ராமராஜ்யம் லைக் ராமாயணம் வந்து அந்த டைமில் தான் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரெட்டா லைட் அப்படின்றத வந்து இந்த ட்ரெட்டா யுகா அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மெரு மவுண்டெயின் அப்படின்னு இருக்கும், அந்த மவுண்டெயினும் வந்து ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் இந்த போயட் வந்து என்னென்னா ஒரு நியூ வேர்ல்டு வந்து விஷன் பண்ணுவார். அந்த நியூ வேர்ல்டு வந்து எதை கிறிஸ்டலைஸ் பண்ணோன்னா ஒன் ஆஃப் த க்ரீட்டா யுகா ஆர் கோல்டன் ஏஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அந்த க்ரீட்டா யுகா எப்படி இருந்துச்சு, அதாவது அந்த டைம் வந்து ரொம்ப கோல்டன் ஏஜாக இருந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த நியூ வேர்ல்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மெரு மவுண்டெயின் என்னென்னா ஹிந்து, ஜெயின், புத்திஸ்ட் இந்த மூணு பேருக்குமே வந்து சென்ட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெரு வந்து எப்படின்னா ஃபிசிக்கல், மெட்டாஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ் இந்த மூணுக்குமே சென்டர் வந்து மெரு தான். ஸோ அதுக்காக தான் இந்த மெரு மவுண்டெயினை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட மைண்டும் இந்த மாதிரி தான் இருக்கணும், மூணு ஆஸ்பெக்ட்லாம் இருக்கணும், ஃபிசிக்கல், மெட்டாஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸாக இருக்கணும். இவங்களோட அந்த நியூ வேர்ல்டும் அந்த இதே மாதிரி தான் கிறிஸ்டலைஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக மெரு மவுண்டெயின் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நயாகரா அண்ட் நயான்சா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நயான்சா அப்படின்றது என்னென்னா ஒரு லேக்கோட நேமு. அந்த நயான்சா லேக் தான் என்னென்னா வேர்ல்டுலே வந்து என்னென்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அந்த நயான்சாவோட மெயின் சோர்ஸே எங்கேருந்து வருது அப்படின்னா நைல் ரிவர்லேருந்து தான் வரும். நயாகரா அப்படின்றது வந்து ஒரு லார்ஜ் வாட்டர் ஃபால், அது வந்து யூஎஸ் அண்ட் கனடா பார்டரில் வந்து இருக்கும். ஒரு அது எதுக்காகனா ஒரு இம்மன்ஸ் பிரெத் அண்ட் வால்யூம்காக தான் மென்ஷன், அதுக்காக தான் அது ஃபேமஸாக இருந்திருக்கும். அண்ட் இந்த நயாகராவை வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த போயத்தில் அப்படின்னா இவங்களோட ரெவல்யூஷனரி ஃபேவர், இவங்களோட அந்த ரெவல்யூஷனுக்காக இருக்கக்கூடிய இந்த இந்தூசியாசம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நயாகரா ஃபால் மாதிரி, இந்த நயாகரா வாட்டர் ஃபால் மாதிரி அவ்வளவு வந்து அதோட ஆழமும் அதோட வால்யூமும் வந்து எப்படி, ஆழம் எப்படி இருக்குது, அதோட பிரெத் எப்படி இருக்குது, அதே மாதிரி இவங்களோட அந்த என்தூசியாசம் வந்து அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தெலுங்கு போயமில், ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்தாலஜி ஆஃப் தெலுங்கு ப்ராக்ரெசிவ் வேர்ஸ் வந்து என்னென்னா நயாகரா அப்படின்ற நேமில் தான் வந்திருக்கும். 1944 வந்திருக்கும், அப்போ தான் ஃபஸ்ட் ஆந்தாலஜி வந்திருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதாகவும் இவங்களோட அந்த ரெவல்யூஷனரி ஃபெர்வரை மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த நயாகரா நயான்சா அப்படின்ற வேர்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. சாஃப்ரான், ரெட் ஃப்ளாக் அப்படின்றத மென்ஷன் பண்ணிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹிந்துயிசத்தை ஹிந்துயிசத்தை வந்து சிம்பாலிக் பண்ணுற மாதிரி. ஆனால் மோஸ்ட்லி உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாமே ஹிந்து காடும் ஹிந்து மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ரெட் ஃப்ளாக் அப்படின்றது வந்து ஹிந்துயிசத்தை மென்ஷன் பண்ணோம். இந்த தனஞ்சயா அப்படின்றது மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனா அப்படின்ற கேரக்டரோட அனதர் நேம் தான் தனஞ்சயா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்பண்டோட நேமும் கூட. அந்த சர்பண்ட் வந்து என்ன அப்படின்னா திரிபுராஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அதாவது மூணு அசுரர்கள் இருப்பாங்க. மூணு அசுரர்களை அழித்ததுக்கு பிறகு தான் வந்து குரு பௌர்ணிமா அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அந்த மூணு அசுரர்களையும் லார்ட் சிவா தான் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அழிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த லார்ட் சிவாவோட சேரியட்டை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஹார்ஸை வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்பண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்பண்டோட நேமும் தனஞ்சயா தான். அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் அர்ஜுனரோட நேமும் தனஞ்சயா தான், அவர் வந்து சேரியட்டராக இருந்திருப்பார். அதில் இந்த திரிபுராஸில் வந்து என்னென்னா மூணு அசுரர்கள் இருந்திருப்பாங்க, தாரகாஷா, கமலாக்ஷா, வித்யமாலினி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அசுரங்க இருந்திருப்பாங்க. இந்த மூணு பேருக்கிட்டையுமே மூணு பேருமே என்னென்னா பிரம்மா கிட்டேருந்து ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள வந்து யாருமே வந்து கொல்ல முடியாது, மற்றவங்களால் யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தேவர்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அசுரர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணவும் முடியலை, ஏன்னா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ஸோ நேராக வந்து லார்ட் சிவா கிட்டே போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ லார்ட் சிவா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூணு பேரையுமே வதம் பண்ணி அதுக்கப்புறம் தேவலோகமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தனஞ்சயா அப்படின்ற கேரக்டரு, இந்த லார்ட் சிவா அப்படின்ற கேரக்டர், இந்த மாதிரி மித்திக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இவ்வளோ ஃபயர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நம்மளும் நம்மளோட மைண்டில் வந்து நம்மளோட
அந்த நியூ வேர்ல்டு எப்படின்னா ஒரு ஃப்ரீ கிளாஸில் சொசைட்டியாக இருக்கணும், ட்ரூத்தை பேஸ் பண்ணி இருக்கணும், ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும், அதில் வந்து எந்த ஏற்றத்தாளுமே இருக்கக்கூடாது, யாருக்கும் பாகுபாடும் காமிக்கக்கூடாது, எல்லோரும் சமம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ கிளாஸில் சொசைட்டியை உருவாக்கணும். ஸோ அதுக்காக எல்லோரும் வாங்கன்னு சொல்லி யங் ரெவல்யூஷனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மார்ச் பண்ணி போவாங்க. ஸோ அந்த மார்ச்சிங் டைமில் தான் இத்தனை எலிமெண்ட்ஸையும் வந்து சொல்லுவாங்க. எதுக்கு நிறைய மித்திக்கல் எலிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த யங் காமரேட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா ஒரு என்தூசியாசம் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட வேதாஸில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, வேதிக் புராணாஸ்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், மார்ச் பண்ணி போகிறதுக்கு வந்து டயர்ட் ஆகாமல் ஒரு என்தூசியாசத்தோடு நம்ம நியூ வேர்ல்டை க்ரியேட் பண்ணலாம், அதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இத்தனை எலிமெண்ட்ஸையும் சொல்லி அவங்கள வந்து என்தூசியாஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நியூ வேர்ல்டை நோக்கி படையெடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த போயத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ கிளாஸில் சொசைட்டி உருவாக்கணும், எந்த வித அப்ரெஷனும் இல்லாமல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் உருவாக்கணுன்றதுக்காக யங் பீப்புளை எல்லாரையுமே வந்து மார்ச் பண்ணி நம்ம நியூ வேர்ல்டு உருவாக்கலாம். அந்த நியூ வேர்ல்டு வந்து ட்ரூத் ஈக்வாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணுன்றதுக்காக யங் பீப்புளை கூட்டிகிட்டு மார்ச் பண்ணுறதுக்காக போவாங்க. அண்ட் அந்த டைமில் நிறைய எலிமெண்ட்ஸ் மித்திக்கல் எலிமெண்ட்ஸை சொல்லுவாங்க. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஹிந்து ரெஃபரன்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து ஒரு ரிலீஜியஸ் போயமாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க.